புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். என் கணவன், என் மனைவி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். என்னுடைய மாமியார் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என் மேனேஜர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என் ஃபீல் என்னன்னு தெரியாது, என் வருத்தம் என்னன்னு தெரியாது, என் அழுகை என்னன்னு தெரியாது, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியாது. இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற ஒரு உடைந்த மனதோடு வந்திருப்பீர்களே நான் நம்புறேன். இல்லை நீங்க வந்து அதை யாருடைய இதயத்துக்குள்ளையும் திணிக்க முடியாது. உங்க பாரத்தை எல்லாம் முதல்ல யாரிடத்துலனா தேவனிடத்திலே, தேவனிடத்திலே, தேவனிடத்திலே சொல்லி, ஆண்டவரே நீர் என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஒரு கிருபை தாருங்க, நிறைய பொறுமையை தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எங்கு வேண்டுமென்றாலும் அவன் சவாலாய் வாழ்ந்து விடலாம். எதை வேண்டுமென்றாலும் ரொம்ப சுலபமாய் அவங்களுடைய சாதுரியத்தினால, அவங்க ஞானத்தினால, அவர்களுடைய கீழ்ப்படிதலினால, இல்லை அவங்களுடைய தாழ்மையினால சில காரியங்களை ரொம்ப லகுவாய் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வேலை ஸ்தலத்திலே இருக்கிற ஒரு எஜமானன் வந்து கொஞ்சம் தாழ்ந்து போனால் போதும், அவ்வளோதான், அந்த அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ உலகத்தில் இருக்கிற பல ஃபீல்டு, அந்த பல இடங்களில் வந்து நம்முடைய குணங்களினால் வந்து அழகாக அதை கரெக்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல் கொஞ்சம் ஞானமாய் நம்ம நடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை வந்து ரொம்ப சுலபமாய் முடிக்க முடியும். ஒரு எஜமானன் கோபமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சரி அந்த எஜமானத்தில் ஒரு போய் சாரி ஒன்று கேட்டு மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இனி இந்த மாதிரி இருக்க மாட்டேன். அப்போ அநேக இடங்களில் வந்து நம்ம சரியாக பண்ணலாம். ஆனால் குடும்பம் அப்படின்றது வந்து நம்ம நினைக்கிறது மாதிரி அப்படி பண்ண முடியாது. நம்ம தாழ்ந்து, நான் ரொம்ப தாழ்ந்து தான் போகிறேன், அவ்வளோதான், நான் தாழ்ந்து போனோன்னு என் குடும்பம் சரியாயிருமான்னு கேட்டால் சில நேரத்தில் இருக்கவே இருக்காது. தாழ்ந்து போகிறதே நமக்கு வந்து ஒரு மைனஸாக கொண்டு வந்துருவாங்க. அப்போ அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றது வந்து அதை நடத்துவதற்கு உலகத்திலே இருக்கிற எல்லா ஃபீல்டில் இருக்கிறதை விட ஞானம் எதற்கு ரொம்ப அதிகமாக தேவை அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் தான் அது தேவை. அது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமையாக இருக்கும். ஒரு நாள் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா போதும், அமைதியாக, அவ்வளோதான், கணவனை ஆயத்தப்படுத்தலாம், மனைவி ஆயத்தப்படுத்தலாம். ஆனால் அடுத்த நாள் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா, இல்லை ஏற்கனவே ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து தானே நம்ம சரி பண்ணியிருக்கிறோம், இன்றைக்கி இன்னொரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது சரியாகாது. இல்லை உனக்கு இப்போ உன் கிஃப்டெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் கிஃப்டெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்து என்ன வந்து கைக்குள்ளே போகலான்னு நினைக்கிறியா, அப்படியெல்லாம் நடக்காது. ஸோ இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் எது எப்போ எங்கே எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. சில நேரத்தில் வந்து நம்ம அமைதியாக இருக்கிறது தப்பாக போயிடும். என்ன பேசாமலே இருக்கீங்க, என்ன பேசாமலே இருக்கிற, அப்போ நீ பேச மாட்டியா, அப்போ நீ பேசாமல் இருந்தால் நல்லவன் ஆயிருவியா, நீ நல்லவன் ஆயிருவியா, பேசுகிறனா கெட்டவன் ஆயிருவேனா, ஓ சரி அப்போ நம்ம பேசாமல் இருக்கிறது தான் தப்பா அப்படின்னு கேட்டு, சரி நம்ம ரெண்டு வார்த்தை பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஓ நீ இவ்வளோ பேசுவியா, நீ ரொம்ப ஓவராக பேசுற, உனக்கு வாயிருக்குன்னு எல்லாம் பேசுறது நினைப்பில்ல. அப்போது குடும்ப வாழ்க்கை வந்து வந்து அதான் சிலதை வைக்கவும் முடியாது, சிலதை எடுக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். இதை சரியாய் கையாளுவதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் அந்த குடும்பத்தை வந்து சரியாய் கொண்டு போக முடியாது. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சமாதானம் குறைவாக இருந்துச்சுன்னா ஊரில் எந்த இடத்துல போனாலும் அந்த பாதிப்பு வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மை சுற்றி நடக்கிற எல்லாமே நம்ம இன்னும் ஆண்டவரை தேடுவதற்கு கூட ரொம்ப காரணமானது என்ன அப்படின்னா இந்த குடும்பம் தான் காரணமானது. அதனால தான் சில வாலிபடத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறது அப்படின்னா, நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணுப்பா, நீ எதை வேணாலும் அவசரப்பட்டு நீ வாங்கிக்க, ஒரு பைக் நீ உனக்கு தேவை இருக்குது, உனக்கு பிடிச்சிருச்சு, நீ வாங்கிட்ட, சரி பரவாயில்ல, அவசரப்பட்டு வாங்கிட்டேன், ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து யாருடைய கையிலையாவது நீ வித்துட்டு போகலாம், அடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பைக்கை வாங்கிடலாம் விட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் திருமண வாழ்க்கை மட்டும் வந்து அது அப்படி முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகம் வந்து ரொம்ப சீரியஸே இல்லாமல் ரொம்ப அவசரமாய் ஒன்று எடுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தை வந்து அரவசரமாக அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அவசரமாக செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆசையை வைத்து, அவங்களுடைய விருப்பத்தை வைத்து. ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. அது ஒரு எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப பயப்படுறாங்களோ நான் நம்புகிறேன், அப்போ அவங்க வந்து அந்த குடும்ப வாழ்க்கையின் மேலே அக்கறையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்முடைய குடும்பம் நல்லா அமையணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை ஒரு பையன் பயப்படுறான், கல்யாணத்திற்காக பயப்படுறான் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், அவன் குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரமாக அவன் பிரச்சனையை வரது விட மாட்டான். அந்த குடும்பத்தை கட்டி காக்கணும், நம்முடைய குடும்பம் முக்கியம், கணவன் மனைவியுடைய உறவு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தேவ பிள்ளை தான் கண்டிப்பாக அப்படி செய்ய முடியும். அதனால் உங்கள் பிள்ளைகள் வந்து திருமண வாழ்க்கையை குறித்து சில நேரத்தில் பயப்படும் போது, என்ன உனக்கு என்ன பைத்தியமா, நீ ஏன் இப்படி பயப்படுற, எல்லாரும் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீ பயப்படுறது நல்லது, ஆனாலும் நம்முடைய கையில் எதுவுமே இல்லை, ஆண்டவருடைய கரத்தில் தான் எல்லாம் இருக்குது. சென்னையிலே ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன், அவங்க பேர் சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் சமீபத்திலே அவர்கள் வயது சென்று அவர்கள் மறித்து போனார்கள். நிறைய ஜனங்களை ஆண்டவருக்குள்ள அவங்க நடத்தியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அவங்கள குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மனைவி வந்து ரொம்ப கொடுமையானவர்களாக இருந்தார்களாம். அவங்க மீட்டிங்காக ரெடி பண்ணி ரொம்ப அழகாக கோட் ஷூட் போட்டு வெளியே நிற்கும் போது அந்த அம்மா வந்து, நீ வந்து ஊழியத்துக்கு போறியா அப்படின்னு சாணியை கரைச்சி அப்படியே ஊற்றிடுவாங்களாம். பட் இவர் திரும்பி போய் ரூமில் போய் எந்த சலனமும் இல்லாமல் அதை மாற்றிட்டு போய் திரும்பி ஊழியம் பண்ணுவாராமா. அந்த மாதிரிலாம் பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து குடும்ப வாழ்க்கை குறித்து எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறது வந்து தவறெல்லாம் இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எப்படிப்பட்ட ஒரு பையனை கொடுத்தாலும் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்துட்டாருன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கும். சில கணவனார் சில மனைவிகள் வந்து வெளி உலக வாழ்க்கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுமையானவங்களாக இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் நல்ல கேரக்டராகவே இருக்காது. நான் அப்படியெல்லாம் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன்.
அவ்வளோ அவ்வளோ மோசமானவங்களாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசவே முடியாது. நமக்கு தோணும் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரான ஒரு மனுஷனோட இந்த சிஸ்டர் எப்படி வாழ்கிறாங்கன்னே தெரில, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோட ஒரு சிஸ்டரோட இவர் எப்படி வாழ்கிறாருன்னே தெரில. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கணவன் மனைவி அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க, அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க. சரி எப்படின்னே தெரியாது, ஆனால் வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் சாக்கரன்றாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர். ஆனால் அதை அழகாய் பக்குவமாய் அதை கொண்டு போகிறதுக்கு அந்த மனைவி அந்த கணவன் வந்து அப்படி கொண்டு போகிறாங்க. அப்போது எப்பேற்பட்ட கணவனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட மனைவியாக இருந்தாலும் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை மட்டும் நம்ம நினைக்கிறது மாதிரி அதை போகாது. அதற்கு முழுக்க முழுக்க என்ன வேணும்னா தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஞானமுமே அல்லாமல் வேறு ஒன்றுமே அதுக்கு உதவாது. ஈசாக்கை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்கிறது. ஈசாக்கு யாரை ரொம்ப நேசிப்பான் அப்படின்னு கேட்டால் அவங்க அம்மாவை ரொம்ப நேசிப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா இப்போ வந்து இறந்துட்டாங்க. ஈசாக்குக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அம்மா கூடயே வாழ்ந்தவர். இப்போ வந்து தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு வருது. அவங்க என்ன அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. லாபானை குறித்து உங்களுக்கு தெரியும், லாபான் யார், லாபானுடைய கேரக்டர் என்ன, லாபானுடைய கேரக்டர் என்ன சொல்லுங்கண்ணே, லாபானை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும், லாபானுக்கு பொறுத்த அளவு வரைக்கும் என்னதான் முக்கியம் அப்படின்னா பணம் மட்டும்தான் முக்கியம். சொல்லுறது புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மருமகன் தன்னுடைய மருமகனாக போகிற யாக்கோபு வந்ததுக்கப்புறம் தன்னுடைய மருமகன் அப்படின்னு தெரிஞ்சு கூட 10 முறை சம்பளத்தை சொல்லுங்களேன். இப்போ தன்னுடைய தங்கச்சியை பார்க்கறதுக்காக ஒருத்தர் பொண்ணு பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அது ஆபிரகாம், ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலேருந்து ஒரு வேலைக்காரன் வர்றாங்க. நிச்சயமா சொல்றேன், ரெபேக்காவுக்கு வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பா லாபான் என்ன பண்ணிருப்பாரு, லாபான் கண்டிப்பா தள்ளி விட்டுருப்பாரு. நீ போயிரு, பெரிய இடம் அது, நமக்கு கிடைக்காது, பணக்காரன் கோடீஸ்வரன். பாருங்க கல்யாணம் பார்க்கறதுக்கு அன்னைக்கு வராங்க, கத்தருடைய நடத்துதல் கத்தருடைய சித்தம் அது அடுத்தது. ஆனா அந்த லாபான் போய் பொண்ணு கேட்கறான், நீ இந்த மனுஷனோடு கூட போகிறாயா, நீ இந்த மனுஷனோடு கூட போகிறாயா? நீங்க யாராவது இந்த வார்த்தையை கேட்பீங்களா? நம்மளா இருந்தா கேட்க முடியுமா? மாப்பிள்ளை யாருனே தெரியாது. மாப்பிள்ள உயரமா குள்ளமா கண்ணு நல்ல கண்ணா காலு நல்ல காலா எதுவுமே தெரியாது. வேலைக்காரன் வந்து சொல்றான், என் எஜமானனை கத்த ரொம்ப அதிகமா ஆசிரியர் வச்சிருக்காரு. வேலைக்காரன் சொல்றதை வச்சு நம்ம என்ன கொடுக்கறதுக்கு என்ன, அப்படி அவ்வளவு ஞான குறைவானவர்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். ஆனா இந்த லாபான் வந்து தன்னுடைய சகோதரியை பார்த்து கேட்கிறான், இப்படி கொடுக்கலாமா, நீ போறியா அப்படின்னு கேட்கிறான். இப்போ அப்போ தன்னுடைய அண்ணன் தம்பி அண்ணனுடைய பெரிய பாசமோ தன்னுடைய குடும்பத்தினுடைய பெரிய பாசமோ ரெபேக்காளுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னொரு விஷயம் வேலை சொல்லுது, இவங்க வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போனாங்க ஒரு கிணத்துக்கு அருகே. அப்போ அந்த கிணத்துக்கு உள்ள நம்ம இறங்கணும் அப்படின்னு சொன்னா அது ஆழமானது, அதுக்கு பல படிக்கட்டு ஏறணும். அப்போ அவளை வந்து அந்த வீட்டில் வேலை வாங்குறாங்க, நீ வேலை செய், நீ இப்போ தண்ணி எடுத்துட்டு வா, அப்பதான் வந்து அந்த தேவ மனுஷன் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெபேக்காளுக்கு அவங்க குடும்பத்துல வந்து பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சது மாதிரி சொல்லுங்களேன். தெரியல, அவங்களை நேசிச்சிருக்கலாம், ஆனால் ஒரு பெரிய அங்கீகாரம் ஒன்றும் கிடச்சி என் புள்ள என் புள்ள அப்படின்னு வச்சது மாதிரிலாம் தெரில. இப்போ வந்து ஈசாக்குனுடைய வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்தால் கணவனார் வந்து ஜெபம் பண்ணுறவர், அவருடைய ஃபஸ்ட் கேரக்டர் பிடிச்சிருச்சு. ஆனால் வீட்டில் போன உடனே ஓயாமல் அந்த கணவனார் யார் பாட்டு தான் பாடிட்டு இருக்காருன்னா, அம்மா பாட்டு தான் பாடிட்டு இருக்காரு. எங்கள் அம்மா மாதிரி வருமா, எங்கள் அம்மா மாதிரி இருக்குமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா, எங்கள் அம்மா விசுவாசிகளுடைய தாய், எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அம்மா என்னை எத்தனை வயசில் பெற்றெடுத்தாங்க தெரியுமா? ஏன் அப்படின்னா தன்னுடைய தாய் இறந்த துக்கத்தை ஈசாக்கால் என்ன பண்ண முடியல, மறக்கவே முடியல. அப்போ அந்த வீட்டில் புதுசாக ஒரு சிஸ்டர் உள்ளே வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஏன் உங்கள் அம்மா செத்த அவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீ என்ன ஏன் பண்ணிட்டு இருக்கிறியா, சரி நீ என்ன நேசிக்கணும், நான் உன கல்யாணம் பண்ணிட்டேன்ல, நீ சும்மா அம்மா பாட்டே பாடிட்டு இருந்தா. ஆனால் அந்த இடத்துல ரெபேக்காள் எவ்வளோ அழகாக கையாளுறாங்க பாருங்க. ஈசாக்கு தன்னுடைய தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கிற அளவிற்கு யார் நடந்துக்கிட்டதாமோ ரெபேக்காள் நடந்துக்கிட்டாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ரொம்ப கற்றுக் கொடுக்க வேண்டியது, திருமணமாக போகிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நல்லா நினச்சிக்கோங்க. எடுத்த உடனே வந்து கணவனுக்குள்ள எல்லாத்தையும் புகுத்துறது, மனைவிக்குள்ளே எல்லாத்தையும் புகுத்துறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இது இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் வந்து ரொம்ப கொடுமையான ஒன்று. எதா இருக்கலாம், நீங்கள் எல்லாம் நிறைய வயது முதிர்ந்தவர்கள், தாய் தகப்பன் தான் இருக்கிறீங்க. ஈவன் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்தரங்க வாழ்க்கையில் கூட என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த கணவன் மனைவி புரிந்து கொள்கிற ஒரு இது வேணும். அதை உங்கள் பிள்ளைகளுக்கு பொண்ணுக்கு வந்து அம்மா சொல்லிக் கொடுக்கணும், பையனுக்கு வந்து அப்பா சொல்லிக் கொடுக்கணும். நிறைய குடும்பங்கள் வந்து சில மாதங்களாக நான் சந்திக்கிறேன், அந்த குடும்ப பிரச்சனை. இப்போ கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 15 நாள் ஆச்சு, என் மனைவி நான் ஒன்றா இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொன்னால் வந்த உடனே இந்த திணிக்கிறது இருக்குல்ல, இந்த திணிக்கிறது அப்படின்னா இவருடைய மனசில் ஒரு கற்பனை கோட்டை கட்டிப்பாங்க. அதை அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட திணிப்பாங்க, எங்கள் அம்மாவை நீ கவனிக்கணும் அப்படின்னு திணிப்பாங்க, எங்கள் அப்பாவுக்கு நீ வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு திணிப்பாங்க, நீ இந்த மாதிரி நான் கற்பனை பண்ணிட்டு வந்தால் நீ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு திணிப்பாங்க. இல்லையவே இல்லை. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்குள்ள சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்ற தான் முடியுமே தவிர என்ன பண்ணிட முடியாது, திணிச்சிட முடியாது. அது அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து ஒரு தாய் வந்து ஒரு மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு தாய் கண்டிப்பாக மகள்கிட்ட பேசணும், குடும்ப வாழ்க்கைனா எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கைனா என்ன, கணவன் மனைவி உறவுனா என்ன, நீ எங்கே போகிற, என்ன நடக்கும், அவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்தையுமே ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைக்கு, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நிறைய தெரியலாம்,
அவங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க யூடியூப்ல தெரியலாம். ஆனால் தெரிஞ்சாலுமே சில விஷயத்த அம்மா மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதே போல திருமணம் ஆக போகிற ஒரு பையனுக்கு வந்து ஒரு அப்பா கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்டா, இந்த மாதிரி இருக்கணும்டா, இந்த மாதிரி இருக்கணும்டா அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி பரவாயில்ல அப்படின்னு, இவளுக்கு எதுவுமே தெரில, இந்த பையனுக்கு எதுவுமே தெரில அப்படின்னு. ஆனால் எடுத்த உடனே பாருங்க அப்படின்னா இதுவரையிலும் அவர்கள் நினைத்திராத, இதுவரையிலும் அவங்க யோசிக்கவே யோசிக்காத ஒரு காரியத்தை திணிக்கும் போது அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு போராட்டம் வரும். இந்த ஈசாக்குனுடைய மனைவி வந்து வந்த உடனே ரெபேக்காள் வந்து என்ன பெரிய விஷயம், சும்மா அம்மா அம்மான்னு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பேசிங்க நான் வீட்டுக்கு போயிடுவோம் பாத்துங்க அப்படின்னு சொன்னா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்களேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓ இவரு அவங்க அம்மாவை ரொம்ப நேசிக்கிறாரு, இப்போ அவங்க அம்மாவை நேசிச்சது தப்பு இல்ல, இப்ப என்ன அவர் நேசிக்கணும். ஆனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவரை ஒரே அடியா மாத்திர முடியாது, நான் என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு என்ன சொல்லணும், ஸோ அவங்க அம்மா இருந்த அந்த கேப்பை வந்து நான் ஃபில் பண்ணணும் அப்படின்ற அந்த ஞானம் வந்து ரெபேக்காளுக்கு யார் கொடுத்தா, சத்தமாய் சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார் இந்த இந்த ஞானத்தை வந்து ஆண்டவர் தரணும். அப்போ ஒவ்வொன்றும் தாயை போல தகப்பனை தகப்பன் ஸ்தானத்திலிருந்து ஒரு பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்களோ, ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து ஒரு பிள்ளைக்கு எப்படி கற்றுக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வேற ஒழுக்கம் பரிசுத்தம் இதெல்லாமே அவங்க கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஃபேமிலியில் வந்து அதை அதை கொண்டு போகிற விதங்கள் வந்து சில அம்மா அப்பா ஓப்பனை சொல்ல மாட்டாங்கல்ல, அப்போ அதெல்லாம் ஒன்றுன்னா சொல்லி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பாஸ்டர்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன வந்து ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது என்னை ட்ரீட் பண்ணீங்கல்ல அந்த விதம் வந்து உண்மையிலே உங்கள் மேலே ஒரு பெரிய மதிப்பையும் ஒரு மரியாதத்தையும் ஒரு அப்பா ஸ்தானத்தையும் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அது வேணும்னு பிளான் பண்ணி திட்டம் போட்டெல்லாம் செய்யலை, அது எப்படி வந்துச்சுன்னே தெரில, பொதுவாக நம்ம அப்படி சொல்கிற ஆளும் கிடையாது, ஏதாவது ஒன்று சொன்னால் சொன்னபடி கேட்கலாம் நம்ம கோபம் தான் வரும். ஆனால் எப்படி அதான் ஆண்டவர் கொடுக்குற ஞானம், அதான் ஆண்டவர் கொடுக்குற கருவி. அப்போ ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளையே எதுவுமே யாருக்குள்ளையும் எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது. சத்தமாக சொல்லுங்களேன், நம்ம நிறைய பேர் நம்ம இருக்கிறது மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்படி இருந்தா என்ன, இவன் ஜெபம் பண்ணா என்ன, இவன் பைபிள் வாச்சா என்ன. நான் சொல்றேன், நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலையும் நீங்கள் திணிக்க முடியாது, உலகத்தில் இருக்கிற ஒழுக்க நெறிகளையும் நீங்கள் திணிக்க முடியாது. அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் அமைவதற்கு அந்த ஞானம் மிகப்பெரிய ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரையுமே வம்படியா வலுக்கட்டாயமா என் அப்பாவை நீங்க நேசிச்சே ஆகணும், எங்க அம்மாவை நீங்க நேசிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ இந்த நிறைய வீடுகளில் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், அப்போ உங்கள் அம்மாவை மட்டும் பார்க்குறேன், உங்கள் அப்பாவை மட்டும் பார்க்குறேன், எங்கள் அப்பாவை நீ பார்க்கவே மாட்டேங்கிறேன். பொதுவாக நான் சொல்கிறேன், உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அவர்களுடைய ரத்தம் வேற இன்னொருத்தருடைய ரத்தம் சொல்லுங்கள், கணவனாருடைய குடும்பத்தின் மேலே அவங்களுக்கு ஓடுற ரத்தம், என்ன அம்மானு கூப்பிட்டாலும் அப்பான்னு கூப்பிட்டாலும் அங்கிள்னு கூப்பிட்டாலும் கண்டிப்பாக அவங்களுடைய சொந்த அம்மாவையும் சொந்த அப்பாவையும் அவங்க பார்த்துருக்கிறதுல என்ன இருக்குது, கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக ஒருவேளை வெளி தோற்றத்துக்கு வேணா எல்லாரும் வந்து அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம், ஆனால் அவங்கவுங்க ஃபேமிலி மேலே அவங்கவுங்க ரத்த சம்பந்தமான உறவுகள் மேலே ஒரு பரிதாபம் ஒரு இரக்கம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது என்னவாகும், நேச்சர். ஆனால் எனக்கு ஒன்று என்ன அப்படின்னா, இந்த பையனை பெற்ற அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் இந்த பொண்ணை பெற்ற அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம். உண்மை தானே, நீங்கள் பொண்ணை இந்த பொண்ணை பெற்று வச்சுருக்காங்கல்லாம், என் பொண்ணை நான் பெற்றுட்டேன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே நிறைய வீடுகளிலே அநாத இல்லங்களிலே இருக்கிற நிறைய தாய் தகவனை பார்த்தீங்க அப்படின்னா, பொட்ட பிள்ளைங்க இல்லாத நிறைய அம்மா அப்பா தாங்க அங்கே இருக்காங்க. கணவன் இடத்துல சண்டை போட்டோ பிரச்சனை பண்ணியோ எப்படியாவது யாரை பார்த்துருவாங்க, இந்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல கேர்ள்ஸு அம்மா அப்பாவை பார்த்துருவாங்க. கணவன் அவ்வளோ திட்டுவார், கணவன் அவ்வளோ சண்டை போடுவார், ஆனால் அவருக்கு தெரியாமல் ஒளிச்சொழிச்சாவது அம்மா அம்மான்னு கொடுப்பாங்க. ஆனால் இந்த பையன் இருக்கா, எல்லா பையனையும் சொல்லலை, சில பையன் இருக்கான் பாருங்களேன், மனைவி வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவளுக்கு மிஞ்சி எதுவுமே, நீங்கள் அப்படி இருக்காதீங்க. இங்கே இருக்கிற பெண்களோ இந்த சத்தத்தை கேட்குற சிஸ்டர்ஸோ அப்படி இருக்காதிங்க, நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்குறேன், அவங்க அம்மா அப்பாவுக்கு எதையுமே செய்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க விடவே விடாது, எத்தையுமே விடாது. அவங்க அம்மா அப்பா ரெண்டு நாள் வந்து உட்காந்தா போதும், ஒட்டன்றே பாருங்கள் அவ்வளோ கோவம் வரும் அவங்களுக்கு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆக்கி போடணுமா செஞ்சு போடணுமா வைக்கணுமா அப்படின்னு. அப்போது ஆனால் அதே இது தன்னுடைய தகப்பனான் தாயார் வந்தால் அவங்கள வந்து அப்படியே இது பண்ணி இது டேன் பண்ணி கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ இவர் பயங்கரமான வெகுலி பாஸ்டர், இவர் கிடச்சானா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொன்னேன், தூக்கி எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் உங்கள் தூக்கி கொடுத்தா என்ன. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் கணவனாரை பார்த்து இப்போ உங்கள் அம்மா சாப்பிட்டீங்களான்னு விசாரிச்சிங்களா, உங்கள் அம்மா சுகமாக இருக்காங்கன்னு விசாரிச்சிங்களா, இந்த மாதம் முடிய போகுது ஒரு 2000 ரூபா அவங்களுக்கு ஏதாவது அனுப்பிவிட்டீங்களா அப்படின்னு சொன்ன சிஸ்டர் யார் இருந்தாலும் கை தூங்க பார்க்கல. பரவாயில்ல, இந்த கூட்டத்துலேயும் ஒரு 4 பேர் இருக்கு, ஆண்டு உங்களா கடுமையாக ஆசீர்வதிக்கட்டும். வேற என்ன சொல்கிறது, உண்மையிலே வந்து இது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுங்க விசாரிங்கன்னு சொல்ல மாட்டீங்க, ஆனால் உங்கள் மனசனுடைய ஆழத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா, எங்கள் அம்மா ஒரு வார்த்தை விசாரிச்சானாவே, ஒரு வார்த்தை கேட்டானா, அவ்வளோ மெடிக்கல் கஷ்டப்படுறாங்களே, ஒரு 2000 ரூபா கொடுத்தானா, இவன் கொடுக்க மாட்டான், இவன் ஜோப்பில் இருந்து திருடினா தான் கரெக்டாக இருக்கும், திருடி அம்மா அப்பாவை கொடுக்குறதுக்கு என்ன தப்பு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அம்மா, நீங்கள் வாங்க
எடுத்து வச்சிருக்கிறேன் இதா அப்படின்னு நைஸா. நான் வந்து எங்க அக்காவை, என்னுடைய மூத்த அக்காவை வந்து உண்மையிலே நான் ரொம்ப நேசிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய வீட்டில் ரொம்ப வறுமை, வறுமையினுடைய உச்சகட்டம். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மீன் குழம்பு தான் எங்கள் ஊரில் வந்து மூணு நேரமும் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தலை இருக்கு பாருங்களேன், இந்த தலை வந்து விலை கம்மியாக கிடைக்கும். அப்போ வந்து இந்த தலையை மட்டும் எங்கள் அம்மா தனியாக வாங்கிட்டு வருவாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டாக சமைச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நினைக்கிற அளவுக்கு சாப்பிட முடியாது, ரொம்ப குறைவாக தான் சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு லக்ஸுரியாக சாப்பிட முடியாதுன்னு வைங்களேன். ஆனால் எங்கள் அக்கா வீடு ரொம்ப வசதியான வீடு. அவங்க வீட்டில் வந்து ஒரு கூட்டு, ஒரு குழம்பு, அப்புறம் வந்து அந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் இருக்கும். ஆனால் மறக்கவே முடியாது, நாங்கள் என்றைக்காவது அவங்க வீட்டுக்கு போனோன்னா எங்கள் அக்கா வந்து எங்களுக்கு ஒழிச்சு ஒழிச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ இந்த அக்கா இருக்கணும், தங்கச்சி இருக்கணும் அப்படின்றது வந்து இதில் தான் தெரியும் நிறைய பேருக்கு. ஒழிச்சு ஒழிச்சு கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்ச உடனே அன்னைக்கு 10 ரூபாய் 20 ரூபாயெல்லாம் ரொம்ப பெரிய காசு, நாங்கள் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனால் அங்கே எங்கள் அக்கா வந்து யாருக்குமே தெரியாமல், எங்கள் அத்தா அப்போ பெரிய பிஸ்னஸ் மேன் அவர், அப்போ வந்து அந்த 20 ரூபா 10 ரூபா கொடுப்பாரு. அன்னைக்கு எங்கள் அக்கா அப்படி கொடுக்குறது தப்புன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அக்கா எங்கள் மேலே எவ்வளோ நேசம் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்போ வந்து ஆனால் அதே இது யாருக்கு கொடுக்க வராது, யாருக்கு கொடுக்க வராது. எங்கள் அத்தானுடைய குடும்பம் முழுக்க வந்து அந்த வீட்டில் மதியானம் சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன், இப்படி எல்லாருக்கும் நான் ஆக்கி போட்டு ஓடா தேஞ்சு போறேன்னு வாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும், நான் வந்து அன்பையும் பாசத்தையும் இல்லை என்றால் பைபிளையும் எதுவாக இருந்தாலும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் மட்டும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா யாருக்குள்ளேயும் அதை 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 எடுத்து பொறுமையாய் சொல்லுவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்கள் இந்த ஒரு தேவ பிள்ளைக்கு மிக தேவையான ஒரு ஞானம் என்னன்னா இந்த ஞானம். எல்லாத்தையும் எப்படி சொல்லணுமாமாமா, சில சில காரியத்தை அதிகாரத்தோடு நம்ம சொல்லிட முடியாது. என்ன என்ன அப்படின்னா அப்படியே லெகுவாய் இனிமையாய் அப்படி அது அது வந்து ஒரு நாளில் ஆகாது. நமக்கு சில நேரத்தில் கோவம் வந்துடும், நம்ம வந்து சொல்ல 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 கேட்கல அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் நம்ம வெடிச்சிருவோம், நான் எத்தனை சொல்லிட்டு இருக்கேன் கேட்கல, நான் புத்தி இல்லையா அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். இல்லை, அவர்கள் வளர்ந்த விதம் வேறு, நாம் வளர்ந்த விதம் வேறு, நாம் ஆண்டவரை நேசித்தது வேறு, அவர்கள் ஆண்டவரை நேசித்தது வேறு, நம்ம ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கிறது வேறு, அவங்க அவங்கள ஆண்டவரை அறிஞ்சிக்கிறதுக்கும் நம்ம ஆண்டவரை அறிஞ்சிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். அதனால இந்த உலக வாழ்க்கையில், ஒரு குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறோமானால் அது நமக்கு தெரிந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபருக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை மெதுவாக எடுத்து சொல்லக்கூடிய ஞானத்தை தேவனே நமக்கு தருவாராக. அல்லேலூயா, சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு வந்து நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்கிட்ட இருக்கிற சில காரியங்களை வந்து நான் எடுத்து சொல்வதற்கு அராஜகமாய் அல்ல, ஆண்டவரை ஞானமாய் எடுத்து சொல்லி மாற்றுவதற்கு பொறுமையாய் எடுத்து சொல்லி ஆண்டவரை என்னை திணிக்க கூடாது, அதே நேரத்தில் அந்த மனிதர்களை மாற்றக்கூடிய கிருபையை தாரும். ஆமேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு இந்த நியூ இயர் சர்வீஸுக்கு ரொம்ப கிராண்டா ஜெபம் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த நியூ இயருடைய ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஃபஸ்ட் ஆராதனை முடித்தோடனே எல்லாருக்குமே இங்கே லவ் ஃபீஸ்ட்டு, எல்லாருக்குமே நிறைய ஆயிரக்கணக்கான பேர் நம்ம எல்லாருமே சாப்பிட்டோம். அப்போ நான் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண லைனாக நின்று, நான் கண்டினியூவாக 2-3 நாள் தூங்கவும் இல்லை, அப்படியே பிரசங்கம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் லைனாக நின்றுட்டு ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப களைப்பாயிட்டேன். அப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு அம்மாவுடைய ஒரு மகன், அவன் வந்து ஒன்றா நம்பருக்கு ஒரு ரவுடியான ஒரு பையன், ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவன் குடிகாரன், அவன் கஞ்சா அடிக்கிறவன், அப்படி ஒரு மோசமான பையன். அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், இந்த சர்ச்சுக்கு வரும்போது அவன் தண்ணி அடிச்சிருக்கான் போல, அவங்க அக்காட்ட வந்து ஃபோன் பண்ணி நான் சர்ச்சுக்கு வரணும்னு கேட்ட உடனே அவங்க அக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பாரு இங்கெல்லாம் நீ வந்துடாத, இங்கெல்லாம் நீ வந்தேன்னா உன்னை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, நீ அப்படியே போயிரு, இங்கெல்லாம் உனக்கெல்லாம் சோறு கிடைக்காது, சோறு கொடுத்தோன்னா வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்கன்னா இவன் தண்ணி அடிச்சுட்டு வந்து இங்கே ரகலை பண்ணிடுவான் அப்படின்றதுக்காக அந்த சகோதரி சொல்லிட்டாங்க. இவனுக்கு உடனே பயங்கரமான கோபம், என்ன அப்போ வந்து நான் சோறு தின வர்றேன்னு சொன்னேன், நீ நான் பாரு உன் பாஸ்டர்கிட்ட வந்து கேட்குறேன், நீ என்னத்தான் அவளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். வந்துட்டான், நான் களைப்பாக இருக்கேன், அவன் பார்த்தீங்கன்னா ஆள் தண்டியாக வாட்ட சாட்டமாக இருக்கான், ஃபுல்லாக தண்ணி, ஒருத்தனை கூட்டிகிட்டு வரவன்ட்டான் வந்துட்டு, இந்த பாருங்க ஃபாதர் இது நல்ல இடமா கெட்ட இடமா, ஆனால் நல்ல இடம் தான் பாரு. அப்போ ஏன் கெட்டவங்க இங்கே வர்றாங்க, எப்பா கெட்டவங்க வந்து நல்லவங்களாம் இங்கே மாறுவாங்கப்பா, நீங்கள் கெட்டவங்களை உள்ளே விடக்கூடாதுல்ல, எப்படி கெட்டவங்களை உள்ளே விடுறீங்க, நான் யாரப்பா அப்படி உள்ளே விட்டேன், ஏன் அம்மாவையும் என் தங்கச்சியும் எது கூட்டிங்க உள்ள, அவங்க எவ்வளோ மோசம் தெரியுமா, இங்கே வந்து அலுலியா அலுலியா சோத்திரன்றா, அங்கே வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறான், அவளெல்லாம் எதுக்கு உள்ள விடுறீங்க, இப்போவே கிழிச்சு அவன் என் முன்னாடி கூப்பிட்றவங்க ரெண்டு பேரையும் கிழிச்சு சீட்டை கிழிச்சு கொடுத்து வெளியே அனுப்புங்க, இல்லாமல் வெளியே போக மாட்டேன்றான். எனக்கு பசி ஒரு பக்கம், டயர்டு ஒரு பக்கம், தூக்கம் ஒரு பக்கம், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஏசப்பா. அவனா சொல்லுங்க, சொல்லாமல் போக மாட்டேன், மீடியாவை கூப்பிடட்டுமா, போலீஸை கூப்பிடட்டுமா, என்னென்னமோ கத்துறான். அப்போது ரெண்டு ஒரே இவனுக்கு என்ன பண்ணனே தெரில அப்படி. அப்போ அவன் தோல் மேலே கையை போட்டேன், தோல் மேலே கையை போட்டு சொன்னே, உன் எனக்கு நல்லா தெரியும், நீ நல்லா வரணும், நீ நல்லா வர வேண்டியவன் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பேசுறேன். பேசின உடனே கொஞ்சம் கூலானது மாதிரி, இப்போ நான் என்ன பண்ணணும் ஃபாதர் அப்படின்னு, என்னை சோர்த்துன விடுறா, நான் காலையிலேருந்து சாப்பிடலடா அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்றது, நானும் சாப்பிடலன்றான் அவன்,
ஏன்னா நீ சாப்பிடாம பிரசங்கமா பண்ணிட்டு இருந்த, நானும் சாப்பிடலன்றான். சரிவா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம், ஒரே தட்டில் கூட சாப்பிடலாம். ஏன்னா அவன் பிரச்சனை பண்ணணுன்றக்காக வந்துட்டான். அவனுடைய ஒரே மோட்டிவேஷன்ஸ் வந்து பிரச்சனை பண்ணணும். அவனுடைய நான் அவன்கிட்ட பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே அவன் பிரச்சனை பண்ணணும்னு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து சரி விடுறான் உங்களை, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க. ஆனால் நான் இங்கே சோர்த்திட மாட்டேன், ஏன்னா என் சகோதரி வந்து என்ன பிச்சை சாப்பாடு சாப்பிட வரையான்னு கேட்டான். நான் வெளியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பான்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டு இவன் எப்படியாவது போயிடுவான்னு நினச்சி அப்படியே ஒரு சுற்றி வரும்போது அங்கே வந்து உட்காந்துட்டு, ஃபாதர் சாப்பிட்டாச்சா முடிஞ்சாச்சா ஏண்டா விடுவேன்னு நினச்சா திரும்ப போய் உட்காந்து அவன் தோல் ஒரு நிமிஷம் கண்ணை முடி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவனுக்கு வந்து இவன் பண்ணுறதெல்லாம் கெட்டதுன்னு எனக்கு தெரியுது, இவன் பேசுறது சரியில்லைன்னு எனக்கு தெரியுது, பட் இவனுக்கு சொன்னால் அவனுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அவனுடைய மூளையில் இல்லை. ஏன்னா அவன் முழுக்க முழுக்க போதையில் இருக்கிறான், போகவும் மாட்டேங்கிறான். அவன் பெரிய சண்டை இழுக்கிற மாதிரி அவன் யோசிச்சிருக்கிறான், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ஏசப்பா, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்கன்னு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு என்ன பேசுனேனே எனக்கே தெரியல. அவன் தோல் மேலே கையை போட்டு ஒரு 15 நிமிஷம் அவன்கிட்ட பேசினேன். உடனே முடிக்கும் போது அவன் ஒரு வார்த்தை சொன்னான், எவ்வளோ கோவம் வந்தாலும் கூல் பண்ணிடுறீங்க ஃபாதர் நீங்கள், உங்கள்கிட்ட நானும் பார்த்துட்டேன் ஃபாதர், எவரையும் கூல் பண்ணிடுறீங்க, பெரிய கில்லாடி ஃபாதர். அப்புறம் தான் சொல்கிறான், இன்னைக்கு பிரச்சனை பண்ணணும்னு வந்தேன் நான், என்னையே கூல் பண்ணிட்டீங்க பாருங்கள். அப்புறம் அவன் தோல் மேலே கையை போட்டு அவனுக்காக ஜோம் பண்ணி அவனை ஆசீர்வதிச்சு, நீ நல்லா வாழ்றா, நீ நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா வேற இறந்துட்டாரு, அவங்க அப்பா ஆண்டவருடைய பிள்ளையை மாறினதுக்கு அப்புறம் தான் இருந்தார். அதை வேற கொண்டு வந்துட்டான் அவன், என்னென்னமோ பேசி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒருத்தன் அடியால் ஒருத்தன் கூட்டு வந்தான் தெரியுமா, அவன் அவனை பார்த்து, ஏன்னா அவனை பைத்தியமாடா, ஃபாதர் இவ்வளோ நல்லா பேசுகிறாரு, எப்படி பேசுகிறார் பாருறா அந்த ஃபாதர், நீ அவரை ஏற்றது வரலைன்னா ஒன்று இங்கே முடிச்சு போட வாடா அப்படின்ட்டான். நல்லா ஆளை கூட்டு வந்திருக்கிறா. அப்புறம் அவனே பேசி அவனை கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல அந்த மனுஷன் அன்னைக்கு முடிச்சுட்டு போகும்போது உண்மையிலேயே ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். சாதாரணமான ஒரு கேரக்டரில் இருந்த ஆட்களாக இருந்தால் அன்னைக்கு அவன் பெரிய சண்டை இழுத்துருப்பான், அவன் சண்டையை இழுக்கிறதுக்காக முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறான். அப்போது சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு நிறைய அறியாமை இருக்குது, உங்கள் கணவனாருக்கு நிறைய அறியாமை, உங்கள் மாமியாருக்கு நிறைய அறியாமை, உங்களுடைய குடும்பத்தில் நிறைய அறியாமை. ஸோ அறியாமையிலே இருக்கிற ஒரு நபருக்கு நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாதுன்னா திணிக்க முடியாது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நீங்கள் எப்பவுமே புரிஞ்சுக்குங்க, எத்தையுமே நீங்கள் என்ன பண்ண முடியுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேலே வைத்திருங்க அப்படின்னா கர்த்தர் மேலே. நீங்கள் எதையாவது உங்கள் கணவனாருக்கு சொல்லணுமா, நீங்கள் எதையாவது உங்கள் மனைவிக்கு சொல்லணுமா, உங்கள் கணவனுக்கு சொல்ல வேண்டியதை, உங்கள் மனைவிக்கு சொல்ல வேண்டியதை, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை முதல்ல யாருக்கு சொல்லிடுங்கன்னா கர்த்தருக்கு சொல்லிடுங்க. நான் நம்புகிறேன் அவர் உங்களுக்காக பேசுகிறவர், அவர் உங்களுக்காக வழக்காடுகிறவர். நம்ம யாருடைய இதயத்துக்குள்ளேயும் எதையுமே என்ன பண்ணிட முடியாதுண்ணா, நீ ஒரு முடிவோட இந்த இடத்துலேருந்து கடந்து போங்க. ஆண்டவரே மெதுவாக நான் சொல்கிறேன், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்னா எதையுமே எதற்குள்ளேயும் என்ன பண்ண மாட்டேன்னா, இந்த பாவக்காய் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா கேட்கல, எங்கள் அம்மா வந்து இந்த பாவக்காவை சமைச்சு கொடுத்தாங்கன்னு வைங்களேன், இந்த சின்ன வயசில் பொல்லாத கோவம் வரும், இன்னைக்கு பாவக்காவா அப்படின்ட்டு ஒரு கோவம் வரும் பாருங்க, சோறு தின விட மாட்டேங்கிறீங்க, எனக்கு பாவக்காவை வேணாம் ஒன்று வேணாம், எனக்கு தண்ணி கொடுங்க, தண்ணியை ஊற்றி அப்படியே உப்பை போட்டு கரைச்சி குடிப்பனே குடிப்பனே தவிர எதை சாப்பிட மாட்டேன். அப்போ எங்கள் அம்மா அங்கேருந்து கற்றுவாங்கடே, பாவக்காய் உடம்புக்கு நல்லதுடா, இவ்வளோ ஸ்வீட் சேர்க்குறோம், பாவக்காவை கொஞ்சம் சேர்த்தணும். அந்த ஞானம் எப்போ இல்லை, அப்போ இல்லை, இப்போ 40 வயசு ஆக போகும்போது இப்ப தன்னை போல எது கேக்குது, ஏமா இந்த பாவக்காய் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அந்த பாவக்காய் வாங்கி கொஞ்சம் நீட்டா செஞ்சு கொடுத்துருங்க, என்னன்னா உடம்புல அவ்வளவு ஸ்வீட் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் கசப்பு இருந்தா. அப்போ அன்னைக்கு சொல்லும் போது அது என்ன பண்ணல நமக்கு புரியல. இதே தான் எல்லா மனிதர்களும் இன்னைக்கு ஒருவேளை இந்த ஜபத்துல இந்த உபவாச ஜபத்துல புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், என் கணவன் என் மனைவி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், என்னுடைய மாமியார் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, என் மேனேஜர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, என் ஃபீல் என்னன்னு தெரியாது, என் வருத்தம் என்னன்னு தெரியாது, என் அழுகை என்னன்னு தெரியாது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியாது, இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற ஒரு உடைந்த மனதோடு வந்திருப்பீர்களே ஆனால் நான் நம்புகிறேன். இல்லை நீங்கள் வந்து அதை யாருடைய இதயத்துக்குள்ளேயும் திணிக்க முடியாது. உங்கள் பாரத்தை எல்லாம் முதல்ல யாரிடத்துல என்ன, தேவனிடத்திலே 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 சொல்லி, ஆண்டவரே நீர் என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஒரு கிருபை தாருங்க, நிறைய பொறுமையை தாங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் குடும்பம் வெற்றியாய் நடத்தப்படுவதற்கு மிக அவசியமான ஒன்று பொறுமை தான். என்ன வேணும் மாமா, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அது எங்கே சத்தமாக சொல்லுங்கள், குடும்பத்துக்குள்ளே நமக்கு அவ்வளோ ஈஸியாக பொறுத்திருக்க முடியாது, எப்படி பொறுத்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறது என்ன அப்படின்னா, ஏற்ற காலம் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கையில் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் சில விஷயங்களை எப்படி தான் ஆளுகை செய்யணும் அப்படின்னு பொறுமையோட. ஸோ அப்போ இந்த ரபேக்காலுக்கு இருந்த ஒரு பெரிய குணம் என்ன அப்படின்னு சொன்னால்,
தன்னுடைய கணவனார் செய்கிறது அவ்வளவு சரியில்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிந்திருந்தோம். ஓகே, அவங்க அம்மாவை அவர் அவ்வளவு நேசிச்சிருக்கிறாரு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் மேல அன்பு செலுத்தணும் அப்படின்றத பொறுமையாய் அவருக்கு கற்றுக் கொடுத்ததுனால இப்ப ஈசாக்கு அவங்க அம்மாவை மறந்துட்டான், யார நேசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா ரெபேக்காலே. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை இன்றைக்கு தாரும், நான் எதையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா திணிச்சிடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? ஸ்தோத்திரம், எனக்கு அந்த ஞானம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. வெகு நாட்களாய் நான் போராடி கொண்டிருக்கிறேன், எவ்வளவு சொல்லியும் அதை உள்ள கொண்டு வர முடியல என்னால. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்கவே முடியல பாஸ்டர். ஆனா இன்னைக்கு கூட என்னால பொறுத்திருக்கவே முடியாம தான் வந்தேன். ஆனா கர்த்தர் இங்க வந்ததுல இருந்து பொறுமை அப்படின்னு பேசுறேன். எப்பாண்டவரே புரிய வைப்பீங்க, என் மகளுக்கு எப்பாண்டவரே புரிய வைப்பீங்க, என் மகனுக்கு எப்பாண்டவரே புரிய வைப்பீங்க, என் கணவனாருக்கு எப்பாண்டவரே புரிய வைப்பீங்க. எனக்கு இவ்வளவு பலவீனம் இருக்குன்றது என்னால புரிய வைக்க முடியல. நான் ரொம்ப மனசு உடஞ்ச ஒருத்தி அப்படின்னு புரிய வைக்க முடியல என்னால.